பந்தாட்டம், கருப்பந்தாட்டம், டென்னிஸ், பாக்ஸிங், ரக, ஹாக்கி, கார் பந்தயம் உட்பட அனைத்து சர்வதேச விளையாட்டு போட்டிகளினதும் விரிவான தகவல்களோடு சாதனைகள் தரவரிசை பட்டியல்களையும் கோர்வையாக தொகுத்து தர நாம் தயார். சிகரம் தொடு. புதன்கிழமைகளில் இரவு 8:30 சிகரம் தொடு விளையாட்டு சஞ்சிகை நிகழ்ச்சி. அன்பான விளையாட்டு ரசிகர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது சிகரம் தொடு விளையாட்டு சஞ்சிகை நிகழ்ச்சி. இன்றைய தினத்திலும் சிகரம் தொடு விளையாட்டு சஞ்சிகை நிகழ்ச்சியின் வாயிலாக ஏராளமான விளையாட்டு தகவல்களை நாங்கள் உங்களுக்காக சுமந்து வந்திருக்கிறோம். அந்த தகவல்களை அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நீங்கள் 9 மணி வரைக்கும் கேட்கக்கூடியதாக இருக்கும். அதே போல உங்களுடைய விளையாட்டு தகவல்கள், உங்களுடைய பிரதேசத்தில் இடம்பெறவிருக்கின்ற நீங்கள் ஏற்பாடு செய்கின்ற விளையாட்டுப் போட்டிகள் குறித்தும் நீங்கள் எமக்கு சொல்லலாம். எமது முகவரி இதுதான். தயாரிப்பாளர் சிகரம் தொடு விளையாட்டு சஞ்சிகை நிகழ்ச்சி, ஊபா வானொலி, வடக்கு கவிழவலை, பண்டாரவலை. இந்த முகவரிக்கு உங்களுடைய விளையாட்டு தகவல்களை நீங்கள் அனுப்பி வைத்தால் எதிர்வரும் நிகழ்ச்சிகளில் உங்களுடைய விளையாட்டு தகவல்களுக்கு நாங்கள் இடம்தரவிருப்பதோடு நீங்கள் விரும்பினால் உங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு, உங்களுடைய போட்டித் தொடர்களுக்கு நாங்கள் ஊடக அனுசரணை வழங்கவும் தயாராக இருக்கிறோம். சரி, இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான தொடர் நடைபெறவிருக்கிறது. இந்த தொடருக்காக இலங்கை அணியினர் கடந்த 22 அதிகாலை மேற்கிந்திய தீவுகளை நோக்கி பயணத்தில் ஈடுபட்டிருந்தார்கள், சென்றிருந்தார்கள். இப்போது மேற்கிந்திய தீவுகளில் அவர்கள் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதை இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும். அணிகளுக்கிடையில் மொத்தமாக 3 T20 போட்டிகளை கொண்ட ஒரு தொடராகவும், அதே போல 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகளும், 2 டெஸ்ட் போட்டிகளை கொண்ட தொடராகவும் இந்த போட்டித் தொடர் நடைபெறவிருக்கிறது. முதலாவதாக 3 T20 போட்டிகளை கொண்ட தொடர் தான் நடைபெறவிருக்கிறது. மார்ச் மாதம் 3 புதன்கிழமை அன்று ஆன்டிகுவா மைதானத்தில் முதலாவது T20 போட்டி இலங்கை நேரப்படி அதிகாலை 3:30, இரண்டாவது போட்டி மார்ச் மாதம் 5 வெள்ளிக்கிழமை அதே மைதானத்தில் அதிகாலை 3:30, மூன்றாவது மார்ச் மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருக்கிறது இலங்கை நேரப்படி மாலை 7:30. இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி மார்ச் மாதம் 29 முதல் ஏப்ரல் மாதம் 2 வரை அதே ஆன்டிகுவா மைதானத்தில் நடைபெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த போட்டி தொடர் குறித்த முழுமையான விவரங்களை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக எங்களுடைய சிகரம் தொடு விளையாட்டு சஞ்சிகை நிகழ்ச்சியின் வாயிலாக தர தயாராக இருக்கிறோம். T20 போட்டிகளை பொறுத்தவரையில் இலங்கை அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் இந்த தொடரில் கலந்து கொள்ளவிருக்கின்ற அணியின் விபரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுத் கருணாரத்ன டெஸ்ட் போட்டிகள் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் பெரும்பாலும் அணித்தலைவராக செயற்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர பெத்தும் நிசாங்க், ஓஷத பெர்னாண்டோ, ரமேஷ் மெண்டிஸ், அதே போல தஷுன் ஷானக், தனுஷ்க குணத்திலக, ஏஞ்சலோ மேத்யூஸ், திசர் பெரேரா ஆகியோரும், தினேஷ் சாந்திமால், நிரோஷன் திக்வெல் ஆகியோர் விக்கெட் காப்பாளர்களாக அணிகள் இடம் பிடித்திருக்கிறார்கள். அதே போல அஷேன் பண்டார், கமிந்து மெண்டிஸ், வனிந்து ஹசரங், நுவான் பிரதீப், அசித பெர்னாண்டோ, தஷுன், துஷ்மந்த் சமீர், அகில தனஞ்சய, லக்ஷான் சந்தகன், தினேஷ் தில்ஷான், மதுஷங்கர் மற்றும் சுரங்க லக்மால் ஆகியோர் இடம் பிடித்திருக்கிறார்கள். தஷுன் ஷானுக்கு தன்னுடைய பயண சீட்டை வந்து தொலைத்திருக்கிறார். அதில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக அவருக்கு அணியுடன் மேற்கிந்திய தீவுகளுக்கு செல்ல முடியாத ஒரு நெருக்கடிக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் மிக விரைவில் அவர் அணியில் இணைந்து கொள்வார் என்று இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்திருந்தது. இதே நிலையில் இன்னொரு நெருக்கடிக்கு இலங்கை அணியை முகம் கொடுத்திருந்தது. இலங்கை அணி மேற்கிந்திய தீவுகள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ள நிலையில் அணியின் வேக பந்து வீச்சாளரான லஹிரு குமாரவுக்கு மேற்கொள்ளப்பட்ட COVID-19 பரிசோதனையின் போது, ஆன்டிஜென் பரிசோதனை போது, PCR பரிசோதனையின் போது அவருக்கு தொற்று உறுதியாகி இருக்கிறதாம். இதன் காரணமாக அவர் தொடரில் இடம்பெற மாட்டார் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. அனைத்து வீரர்களுக்கும் இந்த PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததோடு இதில் லஹிரு குமார் பாசிட்டிவ் ஆகி இருக்கிறார். எனவே அவர் தொடரில் விளையாட மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இலங்கை அணியின் வேகப்பந்து பயிற்றுவிப்பாளராக வந்து அணியில் அண்மையில் இணைந்து கொண்ட சமிந்த வாஸ் கொடுப்பனவு தொடர்பான ஒரு பிரச்சினை காரணமாக தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்திருக்கிறார். எனவே இலங்கை அணி ஒரு வேகப்பந்து வீச்சாளர் இல்லாமல் தான் இப்போது மேற்கிந்திய தீவுகளில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும்.
சரி, அதே போல இன்னொரு செய்தி வெளியாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இப்போது இலங்கை கிரிக்கெட் சபையின் தலைவர், செயலாளர், பொருளாளர் இப்படி பல பதவிகளை தீர்மானிப்பதற்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இலங்கை கிரிக்கெட் சபையில் தேர்தலுக்காக ஒரு மத தலைவர் அல்லது பௌத்த தேரர் வந்து தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இது குறித்தும் இப்போது ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது, சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்பட்டிருக்கும் கொண்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணியின் கிரிக்கெட்டின் பிரதி தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்காக வணக்கத்துக்குரிய பத்திரமுல்லே சீலரத்ன தேரர் வேட்புமனு ஒன்றை கையளித்திருக்கிறார். வடபகுதியில் உள்ள சென்ட் ஆண்டனிஸ் விளையாட்டுக் கழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த வேட்புமனுவை இவர் கையளித்திருக்கிறாராம். தான் வேட்புமனுவை கையளித்துள்ளதை சீலரத்ன தேரர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. எதிர்வரும் 2 வருடங்களுக்கான புதிய அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கும் வாக்கெடுப்பு எதிர்வரும் 20ஆம் தேதி இடம்பெறவிருக்கிறது. இந்த வாக்கெடுப்பானது விளையாட்டுத்துறை அமைச்சின் டங்கன் வைட் அரங்கில் இடம்பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சீலரத்ன தேரர் அவர்கள் கடந்த ஆண்டு இறுதியில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போதும் கூட வேட்புமனு தாக்கல் செய்து போட்டியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இவருடைய இந்த வேட்புமனு தாக்கலானது இப்போது சமூகத்தில் பரவலாக விமர்சிக்கப்பட்டுக் கொண்டு அதே போல பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. பார்க்கலாம், பொறுத்திருந்து இவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படுமா அல்லது ஏற்கனவே இருக்கின்ற நிர்வாக குழுவினர் தான் தெரிவு செய்யப்பட போகிறார்களா அப்படின்னு சொல்லி. இலங்கை அணியின் முன்னாள் கேப்டன் உபுல் தரங்க சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்தார். இது குறித்து உபுல் தரங்க வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் முடிவுக்கு வர வேண்டும் என்று பழமொழியில் சொல்வது போல 15 வருடங்களுக்கு மேலாக விளையாட்டுக்காக அனைத்தையும் அர்ப்பணித்த பிறகு எனது சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கையிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் இது என்று நான் நம்புகிறேன். அன்பான நினைவுகள் மற்றும் சிறந்த நட்புகளுடன் பயணித்த பாதையை நான் விட்டு விலகி செல்கிறேன் அப்படின்னு இவர் உருக்கமாக கருத்து தெரிவித்திருக்கிறார். என் கிரிக்கெட் வாழ்க்கையில் சந்தோஷமான மற்றும் மோசமான நேரத்தில் எனக்கு ஆதரவாக இருந்து பல கிரிக்கெட் ரசிகர்கள், நண்பர்கள் மற்றும் என் குடும்பத்தினருக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் சொல்லியிருக்கிறார். உங்கள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் வாழ்த்துக்கள் என் லட்சியத்தின் பின்னால் பயணிக்க உந்துகோளாக இருந்தன என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதற்காக நான் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன், நீங்கள் நலமாக இருக்க வாழ்த்துகிறேன் என்றும் சொல்லியிருக்கிறார். இலங்கை கிரிக்கெட்டரி இலங்கை கிரிக்கெட்டின் எதிர்காலம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்த விரும்புகிறேன் என்றும், அணி விரைவில் வலுவாக முன்னேறும் என்று நான் நம்புகிறேன் எனவும் அவர் கருத்து தெரிவித்திருந்தார். உப்புல் தரங்க இதுவரை இலங்கை கிரிக்கெட் அணிக்காக 31 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 3 சதம் 8 அரைச்சதங்கள் அடங்கலாக 1754 ஓட்டங்களை எடுத்திருந்தார். அதிகபட்சமாக 165 ஓட்டங்களை இவர் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒருநாள் சர்வதேச போட்டிகளை பொறுத்தவரையில் 235 ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் விளையாடி 15 சதங்கள் 37 அரைச்சதங்களுடன் 6951 ஓட்டங்களை இவர் எடுத்திருந்தார். அதிகபட்சமாக இவர் 174 ஓட்டங்களை குவித்திருந்தார். 26 T20 போட்டிகளில் விளையாடி இருக்கின்ற இவர் 407 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார். உப்புல் தரங்க கடைசியாக 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கேப்டவுன் மைதானத்தில் நடந்த தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் விளையாடினார். அப்போட்டியில் அவர் 2 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிறந்த ஒரு வீரர், சிறந்த ஒரு எதிர்காலம் இருந்த ஒரு வீரர் இருந்தாலும் ஒரு சில காரணங்களினால் அரசியல் தலையீடுகளாக இருக்கலாம் அல்லது நிர்வாகத்தில் இருந்த சிக்கல்களாக இருக்கலாம், அதனால் இவருக்கு உகந்த சரியான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. இல்லை என்றால் இவருக்கும் அசங்ககார மகளிர் ஜெயவர்தன் அளவுக்கு சன ஜெயசூரிய, அரவிந்தடி சில்வா, அர்ஜுனர் நடத்துங்க அளவுக்கு இவரும் பிரகாசித்திருப்பார் என்று பலரும் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது எப்படியானாலும் சரியான வாய்ப்புகள் கிடைக்காமல் அவர் அப்படியே ஓய்வினை இப்போது அறிவித்திருக்கின்றமை பலர் ரசிகர்களையே கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது. உள்நாட்டு மாத்திரமல்ல, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளைச் சேர்ந்த ரசிகர்களும் தங்களுடைய கவலைகளை வெளியிட்டிருந்தமை சமூக வலைதளங்களில் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. சரி, அந்த விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அனைவருடைய அவதானத்தையும் ஈர்த்திருக்கின்ற ஒரு தொடர் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்து அணி இந்தியாவில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு விளையாடி வருகிறது. இந்த தொடரில் 4 டெஸ்ட் போட்டிகள், 5 ஒருநாள் சர்வதேச போட்டிகள், 5 T20 போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகளை கொண்டு ஒரு நீண்ட பெரிய தொடராக இந்த தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி ஆரம்பித்த இந்த போட்டி தொடர் மார்ச் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு நிறைவடைய இருக்கிறது.
இரண்டு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி சென்னை சிதம்பரம் மைதானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடைபெற்றிருந்தது. இதில் இங்கிலாந்து அணி 227 ஓட்டங்களினால் இந்திய அணியினை தன்னுடைய சொந்த மண்ணில் வீழ்த்தியிருந்தது. இதையடுத்து இரண்டாவது டெஸ்ட் போட்டி கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடைபெற்றதோடு 3 நாட்களில் போட்டி நிறைவடைந்திருந்தது. இந்த போட்டியில் இந்தியா 317 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றிருந்தது. எனவே 4 டெஸ்ட் போட்டிகளை கொண்ட தொடரை இந்தியா 1-1 என்ற அடிப்படையில் அந்த போட்டியின் வெற்றியோடு சமநிலைப்படுத்தியிருந்தது. இன்று இரண்டு அணிகளுக்கும் இடையிலான 3வது டெஸ்ட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பகல் இரவு போட்டியாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போட்டி அகமதாபாத் மைதானத்தில் நடைபெறுகிறது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று இங்கிலாந்து அணி தலைவர் ஜோ ரூட் முதலில் துடுப்பெடுத்து ஆட தீர்மானித்திருந்ததோடு இவர்கள் முதல் இன்னிங்ஸுக்காக 48.4 ஓவர்களில் 112 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக்கொண்டு சகல விக்கெட்களையும் இழந்திருந்தார்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ஜக் க்ரௌலி 84 பந்துகளில் 10 பவுண்டரி இடங்களாக 53 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஜோ ரூட் 17 ஓட்டங்கள் போக்கஸ் 12 ஓட்டங்கள். அதேபோல ஜோஃபர் ராஜ 11 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். பந்துவீச்சை பொறுத்தவரையில் அக்ஷேர் பட்டேல் 21.4 ஓவர்கள் பந்து வீசி 38 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்களை கைப்பற்று ரவிச்சந்திரன் அஸ்வின் 26 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்களையும் 100வது டெஸ்ட் போட்டியில் விளையாடி கொண்டிருக்கின்ற இஷாந்த் சர்மா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தியிருந்தார்கள். இப்போது பதிலுக்கு துடுப்பெடுத்தாடி வருகின்ற தன்னுடைய 1வது இன்னிங்ஸில் துடுப்பெடுத்தாடி வருகின்ற இந்திய அணி 18 ஓவர்களுக்கு முகம் கொடுத்து 2 விக்கெட்களை இழந்து 47 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ரோஹித் சர்மா 31 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்காமல் ஆடி வருகிறார். சுப்மன் கில் 11 ஓட்டங்களுடனும் அதேபோல சேத்தஸ்வர் புஜாரா ஓட்டம் பெறாமலும் ஆட்டமிழந்திருந்தார்கள். மறுமுனையில் விராட் கோலி 3 ஓட்டங்களுடன் துடுப்பெடுத்தாடி கொண்டிருக்கிறார். இந்திய அணி இன்னும் 65 ஓட்டங்கள் இங்கிலாந்து அணியை விட பின்னிலை வகிக்கிறது என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இந்த தொடர் குறித்த முழுமையான விவரங்களை நாங்கள் எதிர்வரும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தர தயாராக இருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு ஏனைய போட்டிகள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இன்னும் ஒரு விறுவிறுப்பான தொடர் T20 தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கிடையில் ஆஸ்திரேலிய அணி 5 T20 போட்டிகளில் விளையாடுவதற்காக நியூசிலாந்தில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான 1வது T20 போட்டி பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று நடைபெற்றிருந்தது. கிரைஸ்ட் சர்ச் மைதானத்தில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் துடுப்பெடுத்தாடும் வாய்ப்பினை நியூசிலாந்து அணிக்கு வழங்க இவர்கள் ஆரம்பத்தில் கடுமையான தடுமாற்றத்தை சந்தித்திருந்தார்கள். குறிப்பாக 3.4 ஓவர்கள் நிறைவடைந்த நிலையில் 19 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்களை இழந்து தவித்துக் கொண்டிருந்த நிலையில் அணிக்கு கை கொடுத்திருந்தார் கொன்வே. இவர் 59 பந்துகளில் 3 சிக்ஸர் 10 பவுண்டரி இடங்களாக ஆட்டமிழக்காமல் 99 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போல கிளென் பிலிப்ஸ் 30 ஓட்டங்களையும் ஜிமினேஷியம் 26 ஓட்டங்களையும் அணிக்காக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். பந்து வீச்சை பொறுத்தவரையில் டேனியல் சேம்ஸ் 2 விக்கெட்களையும் ரிச்சர்ட்சன் 2 விக்கெட்களையும் வீழ்த்தியிருந்தார்கள். 185 ஓட்டங்கள் என்ற வெற்றிகளுக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடி ஆஸ்திரேலிய அணி 17.3 ஓவர்களில் சகல விக்கெட்களையும் இழந்து 131 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டு முதல் T20 போட்டியில் 53 ஓட்டங்களினால் தோல்வியினை சந்தித்திருந்தது. அணி சார்பாக அதிகபட்ச ஓட்டங்களை மிச்சல் மாஷ் பெற்றுக் கொடுத்திருந்தார் 45 ஓட்டங்கள். அதே போல அஸ்டின் 23 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். பந்து வீச்சை பொறுத்தவரையில் இஷோதி 4 ஓவர்கள் பந்து வீசி 28 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்களை கைப்பற்றியிருந்தார். போட்டியின் சிறப்பாட்டக்காரராக டெவன் கோன்வே தெரிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான 2வது T20 போட்டி நாளைய தினத்தில் நடைபெறவிருக்கிறது. 3வது T20 போட்டி மார்ச் மாதம் 3ஆம் தேதியும் 4வது T20 போட்டி மார்ச் மாதம் 5ஆம் தேதியும் இறுதி T20 போட்டி மார்ச் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறவிருக்கின்றன. துடுப்பாட்டம், காட்பந்தாட்டம், கருப்பந்தாட்டம், டென்னிஸ், பாக்ஸிங், ரக, ஹாக்கி, கார்பந்தயம் உட்பட அனைத்து சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளினதும் விரிவான தகவல்களோடு சாதனைகள் தரவரிசை பட்டியல்களையும் கோர்வையாக தொகுத்து தர நாம் தயார். சிகரம் தொடு, சிகரம் தொடு புதன்கிழமைகளில் 8:30 சிகரம் தொடு விளையாட்டு சஞ்சிகை நிகழ்ச்சி. கிழக்கு மாகாணத்தில் அமைந்துள்ள பிரபல அதிநவீன தனியார் வைத்தியசாலையில் பின்வரும் தொழில் வெற்றிடங்கள் நிலவுகின்றன.
தொழில் வாய்ப்பை எதிர்பார்க்கின்றவர்களுக்கு ஓர் அரிய சந்தர்ப்பம். நியாயமான சம்பளத்துடன் தங்குபட வசதியும் வழங்கப்படும். முழு நேர தாதியர் பெண், முழு நேர தாதி உதவியாளர், துப்புரவு தொழிலாளி, குறைந்தது ஒரு வருடம் வைத்தியசாலையில் பணிபுரிந்த அனுபவம் இருத்தல் வேண்டும். அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். தொடர்புகளுக்கு 0674 72 889 0674 72 89 89. உதிரிகளாக 10 ஓட்டங்கள் கிடைக்கப்பெற்றிருந்தன. பந்துவீச்சை பொறுத்தவரையில் அர்ஷாட் இக்பால் 3 விக்கெட்களையும் அதே போல மக்சூத் 2 விக்கெட்களையும் கைப்பற்றியிருந்தார்கள். 122 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடிய கராச்சி கிங்ஸ் அணி 13.5 ஓவர்களில் 3 விக்கெட்களை மாத்திரமே இழந்து வெற்றி இலக்கை கடந்திருந்தது. அணி சார்பாக ஜோ கிளாக் 23 பந்துகளில் கிளடியேட்டர்ஸ் அணியினர் 4 விக்கெட்களினால் வெற்றி பெற்றிருந்ததோடு சஹின் அஃப்ரிடி போட்டியில் சிறப்பாட்டக்காரராக தெரிவாகியிருந்தார். 3வது போட்டி நடைபெற்றிருந்தது கடந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி முல்தான் சுல்தான் மற்றும் இஸ்லாமாபாத் யுனைடெட் அணிகளுக்கு இடையில். இதில் இஸ்லாமாபாத் யுனைடெட் அணியினர் முதலில் 4 சுழற்சியில் வெற்றி பெற்று பந்து வீச தீர்மானித்திருந்தார்கள். எனவே முல்தான் சுல்தான் அணியினர் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட்களை இழந்து 150 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். அணித்தலைவர் முகமது ரிஸ்வான் 53 பந்துகளில் 2 சிக்ஸர் பவுண்டர் இடங்களாக 71 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். பந்துவீச்சை பொறுத்தவரையில் முகமது வசீம் ஜூனியர் 3 விக்கெட்களையும் கிரெகரி 2 விக்கெட்களையும் வீழ்த்தியிருந்தார்கள். 151 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடிய இஸ்லாமாபாத் யுனைடெட் அணியினர் 19 ஓவர்கள் நிறைவடைந்த நிலையில் 7 விக்கெட்களை இழந்து 151 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு 3 விக்கெட்களினால் வெற்றியினை தனதாக்கிக் கொண்டிருந்தது. போட்டியின் சிறப்பாட்டக்காரராக லெவிஸ் கிரெகரி தெரிவாகியிருந்தார். இவர் 2 விக்கெட்களை பெற்றுக் கொண்டதோடு 31 பந்துகளில் 1 சிக்ஸர் 6 பவுண்டர் இடங்களாக 49 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றுக் கொடுத்திருந்தார். இது தவிர அலெக்ஸ் ஹேல்ஸ் 29 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்திருந்தார். பந்துவீச்சை பொறுத்தவரையில் கார்லோஸ் பிரத்வைட், சஹித் அஃப்ரிடி ஆகியோர் தலா 2 விக்கெட்களை கைப்பற்றியிருந்தார்கள். தொடரின் 4வது போட்டி நடைபெற்றிருந்தது பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி லாகூர் கிளடியேட்டர்ஸ் மற்றும் குவேட்டா கிளடியேட்டர்ஸ் அணிகளுக்கு இடையில். இந்த போட்டியில் லாகூர் அணியினர் வெற்றி 4 சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்பெடுத்தாடும் வாய்ப்பினை குவேட்டா கிளடியேட்டர்ஸ் அணியினருக்கு வழங்க இவர்கள் 20 ஓவர்களில் 6 விக்கெட்களை இழந்து 178 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். அதிகபட்சமாக கிறிஸ் கெயில் 40 பந்துகளில் 68 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க மறுமுனையில் சஃப்ராஸ் 40 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். பந்துவீச்சை பொறுத்தவரையில் சஹின் அஃப்ரிடி 1 விக்கெட்டினையும் ஹரிஸ் ரவுஃப் 3 விக்கெட்களையும் கைப்பற்றியிருந்தார்கள். 179 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடிய லாகூர் கிளடியேட்டர்ஸ் அணியினர் 18.2 ஓவர்களில் 1 விக்கெட்டினை மாத்திரம் இழந்து 179 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ஃபக்கர் ஜமான் ஆட்டமிழக்காமல் 52 பந்துகளில் 2 சிக்ஸர் 8 பவுண்டர் இடங்களாக 82 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க முகமது ஹபீஸ் ஆட்டமிழக்காமல் 33 பந்துகளில் 6 சிக்ஸர் 5 பவுண்டர் இடங்களாக 73 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இதன் அடிப்படையில் லாகூர் கிளடியேட்டர்ஸ் அணியினர் 9 விக்கெட்களினால் வெற்றி பெற்றதோடு போட்டியின் சிறப்பாட்டக்காரராக ஃபக்கர் ஜமான் தெரிவாகியிருந்தார். 5வது போட்டி நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தது பெஷாவர் ஜல்மி மற்றும் முல்தான் சுல்தான் அணிகளுக்கு இடையில். பெஷாவர் அணியினர் முதலில் 4 சுழற்சியில் வெற்றி பெற்று பந்து வீச தீர்மானிக்க முல்தான் சுல்தான் அணியினர் 20 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட்களை இழந்து 193 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்தது. முகமது ரிஸ்வான் 41 ஓட்டங்களை பெற்றுக் கொள்ள வின்ஸ் 55 பந்துகளில் 3 சிக்ஸர் 9 பவுண்டர் இடங்களாக 84 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். மக்சூத் 36 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். பந்துவீச்சை பொறுத்தவரையில் சகிப் மஹமூட் 2 விக்கெட்களை வீழ்த்தியிருந்தார். 194 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடிய பெஷாவர் சல்மி அணியினர் 19 ஓவர்களில் 4 விக்கெட்களை இழந்து 197 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு வெற்றியினை தனதாக்கிக் கொண்டது. இதில் டோம் கெட்மோ 53 ஓட்டங்களையும் அதே போல இமாமுல் ஹக் 48 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். பந்து வீச்சை பொறுத்தவரையில் சுஹில் தன்வீர் மற்றும் சஹின் நவாஸ் தானி 2 விக்கெட்களை கைப்பற்றியிருந்தார்கள். சஹின் நவாஸ் தானி 2 விக்கெட்களை கைப்பற்றிருந்தார். 44 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து போட்டியில் சிறப்பாட்டக்காரராக டோம் கோலே
கட்ம தெரிவாக இருந்தமே குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றியோடு எந்தெந்த அணிகள் எந்தெந்த புள்ளிகளை பெற்றுக்கொண்டு எந்தெந்த இடங்களை பிடித்திருக்கின்றன என்று பார்க்கலாம். லாகூர் கிளடியேட்டர்ஸ் அணியினர் இரண்டு போட்டிகளில் விளையாடி இரண்டு வெற்றிகளை பெற்று நான்கு புள்ளிகளுடன் முதலாம் இடத்திலும், கராச்சி கிங்ஸ் அணியினர் இரண்டு புள்ளிகளுடன் இரண்டாம் இடத்திலும், இஸ்லாமாபாத் யுனைடெட் அணியினர் இரண்டு புள்ளிகளுடன் மூன்றாம் இடத்திலும், பெஷாவர் ஜல்மி அணியினர் இரண்டு புள்ளிகளுடன் நான்காம் இடத்தையும் பிடித்திருக்கின்றன. முல்தான் சுல்தான் மற்றும் குவெட்டா கிளடியேட்டர்ஸ் அணியினர் எந்த ஒரு புள்ளியினையும் பெறாமல் இறுதி இரண்டு இடங்களை பகிர்ந்திருக்கிறார்கள். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டியில் கராச்சி கிங்ஸ் மற்றும் இஸ்லாமாபாத் யுனைடெட் அணியினர் துடுப்பெடுத்தாடி கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 15.5 ஓவர்கள் வீசப்பட்டிருக்கும் நிலையில் கராச்சி கிங்ஸ் அணியினர் எந்த ஒரு விக்கெட்டினையும் இழக்காமல் 156 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சர்ஜில் கான் 51 பந்துகளில் 7 சிக்ஸர் 9 பவுண்டர் இடங்களாக 92 ஓட்டங்களுடனும், பாபர் அசாம் 47 பந்துகளில் 1 சிக்ஸர் 6 பவுண்டர் இடங்களாக 56 ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டு துடுப்பெடுத்தாடி வருகிறார்கள். கணிசமான ஓட்டங்கள், கிட்டத்தட்ட பெரும்பாலும் 200 ஓட்டங்களை கடக்கக்கூடிய சாத்தியம் இந்த அணிக்கு இருக்கிறது. இந்திய அணி 51 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு 2 விக்கெட்களை இழந்து துடுப்பெடுத்தாடி கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதேபோல டென்னிஸ் குறித்து அவதானத்தை செலுத்துவதாக இருந்தால் வரலாற்று படைத்திருக்கிறார் ஜோகோவிச். இவர் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் மீண்டும் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறார். இறுதிப் போட்டியில் இவர் ரஷ்ய வீரரான டேனியல் மெட்வதேவுடன் விளையாடி இருந்ததோடு 7-5, 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் இவர் இந்த போட்டியில் வெற்றி பெற்று 9வது முறையாகவும் ஆஸ்திரேலிய ஓபன் கிண்ணத்தை இவர் கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு பிரபல கோல்ஃப் வீரர் டைகர் வுட்ஸ் விபத்துக்குள்ளாகி இருக்கிறார். அவருடைய கால்களில் பாதங்களில் பாரிய காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் அவருடைய உயிருக்கு எந்த சேதமும் இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய இரண்டு கால்களிலும் சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவருடைய நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இவர் 2009 ஆண்டிலும் ஒரு கார் விபத்துக்குள்ளாகி இருக்கிறார். அதே போல 2013 ஆண்டும் ஒரு விபத்துக்குள்ளாகி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இது 3வது முறையாக அவர் விபத்துக்குள்ளாகி இருக்கிறார். இருந்தாலும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கிறார் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த அளவில் இன்றைய சிகரம் தொடு விளையாட்டு சஞ்சிகை நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். நீங்களும் உங்களுடைய விளையாட்டு தகவல்களை எமக்கு அனுப்பி வைக்கலாம். தயாரிப்பாளர் சிகரம் தொடு விளையாட்டு சஞ்சிகை நிகழ்ச்சி ஊவா வானொலி வடக்கு கவிலவலை பண்டாரவலை என்ற முகவரிக்கு. இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சியினை உங்களுக்காக தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் எஸ் எம் ரமேஷ். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் அன்பர்களே. சமர்ப்பித்த